பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு இன்று காலை கூடியிருக்கிறது. சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி பேலஸில் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூடியிருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுதே சென்னை வானகரத்தில் உள்ள அந்த திருமண மண்டபத்தில் அதிமுக தொண்டர்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். 2000 மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் தற்பொழுது அதிமுக தொண்டர்களுக்கு இந்த திருமண மண்டபத்தில் தற்பொழுது அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது நேரடி காட்சிகளையான பார்த்து வருகிறோம். ஒற்றை தலைமை தீர்மானம் நிறைவேற்ற உயர்நீதிமன்றம் நேற்று அதிரடியான ஒரு தடையை விட்டிருந்தது. இந்நிலையில் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தீர்ப்பை வரவேற்று அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரின் ஆதரவாளன ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நேற்று பட்டாசுகள் உடைத்து கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திட்டமிட்டபடி அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு மற்றும் இன்று காலை கூடியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று திட்டமிட்டபடி அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட இருக்கிறது. என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? பல்வேறு கெடுபிடிகள் தாண்டி தற்பொழுது அதிமுக தொண்டர்களுக்கு அங்கு அனுமதியானது கொடுக்கப்பட்டு வருகிறது. என்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு அன்புச்செல்வன்? அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை விவகாரம் வந்ததற்கு பின்பாக செயற்குழு பொதுக்குழு கூடுமா என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் நீதிமன்றம் சென்றதற்கு பின்பாக நள்ளிரவில் நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் பொதுக்குழுவில் 1 முதல் 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றலாம், மற்ற எந்த விவகாரங்கள் குறித்தும் முடிவு எடுக்கக்கூடாது, ஆனால் பல விஷயங்கள் விவாதித்துக் கொள்ளலாம் என நீதிமன்றம் தெரிவித்ததை தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு இது சாதகமாக அமைந்திருக்கிறது. இரவிலிருந்தே ஓபிஎஸ் தரப்பில் கொண்டாட்டமான உற்சாகமான மனநிலைக்கு வந்து கொண்டாட்டங்களை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இபிஎஸ் தரப்பு தொடர்ச்சியான ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து வானகரத்திலும் செயற்குழு பொதுக்குழுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அழைப்புதல் இருப்பவர்கள் மட்டுமே அந்த தனியார் மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். வழிநெடுகளுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. காரணம், தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பதால் மேலும் சர்ச்சைக்குரிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உரிய அழைப்புதல் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வழிநடுகள் 2 புறங்களிலுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பதாகங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதிகளுக்குள் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வானகரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அந்த தனியார் மண்டபத்திற்கு உள்ளே செல்லக்கூடியவர்களில் உரிய அனுமதி இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் தொண்டர்களும் தொடர்ச்சியாக உற்சாகமான மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பினர் பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கு தற்போது தீவிரமான ஆர்வம் காட்டி பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்தவனம் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் தரப்பும் தற்போதும் வர தொடங்கி இபிஎஸ் தரப்பும் வர தொடங்கியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் காரணமாக 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்படும், புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற அறிவுறுத்தி இருப்பதன் காரணமாக ஓபிஎஸ்க்கு இது ஒரு முதற்கட்டமான ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் தரப்பு மட்டுமே உற்சாகமான மனநிலையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் எவ்விதமான அசம்பாவிதம் சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் குறிப்பாக இபிஎஸ் தரப்பிலிருந்து அறிக்கை கூட அனுப்பப்பட்டிருந்தது. வரக்கூடிய தொண்டர்கள் பாதுகாப்பாக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் வர வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்புச்செல்வன், நேற்று விடிய விடிய நடைபெற்ற விசாரணையில் இபிஎஸ்க்கு எதிராக ஒரு தீர்மானம் வந்து வந்திருக்கிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அந்த தீர்ப்புக்கு ஆதரவாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்நிலையில தற்பொழுது திட்டமிட்டபடி அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு இன்னும் சில மணி நேரங்களில் வந்து தொடங்கி இருக்கிறது. இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஈடுபடக்கூடும் என்ற ஒரு காரணத்துக்காக அங்கு எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேருக்கு அங்கு தொண்டர்களுக்கு வந்து அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்க? குறிப்பாக உறுப்பினர்களை பொறுத்தவரை சுமார் 2500 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய அழைப்புதலானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினருக்கான விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான அழைப்புதல் அனுப்பி வைக்கப்படவில்லை. ஆக உரிய அழைப்புதல் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் மட்டும்தான் பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த மண்டபத்திற்குள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுடன் உள்ளே செல்வதற்கான அனுமதியானது வழங்கப்படுகிறது. மற்றவர்களுடைய வாகனம் மற்றும் வரக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதிகளில் மட்டுமே இருக்கவாறு போலீசார் அறிவுறுத்தி
அறிவித்திருக்கிறார்கள். நேற்று மாலையிலிருந்தே 2500 மேற்பட்ட போலீசார் அந்த மண்டபம் இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் மட்டுமே பலத்த பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இருதரப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பினுடைய தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்டு விடக்கூடாது, அதே போன்று எவ்விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றதை அடிப்படையாக முன்வைத்து இந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தற்பொழுது வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாசலபதி பேலஸில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தின் தொடர்பாக அந்த பகுதியில் ஏதாவது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அதாவது மிக முக்கியமாக அது ஒரு பிரதான சாலை என்பதன் காரணமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு தான் இருபக்கம் இருக்க போகிறது. அதே போன்று அங்கிருந்து வலதுபுறமாக, அதாவது பிரதான சாலையிலிருந்து வலதுபுறமாக சாலைக்கு அருகாமையில் தான் அந்த தனியார் திருமண மண்டபமான அமைந்திருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு உரிய அந்த அழைப்புதல் இருக்கவர்களுடைய வாகனம் மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. மற்ற வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் வேறு வேறு பாதைகளில், ஏனென்றால் அந்த குடியிருப்பு வாசிகள் அந்த பகுதியில் கூட செல்வதற்கு சிரமம் இருக்கிறது, நடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வாகனத்தை இருக்கக்கூடியவர்கள் மற்றொரு வழிபாதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையின் வழியாக அந்த சிறுவாகு கல்யாண மண்டபத்திற்கு செல்லக்கூடிய அந்த பிரதான சாலையில் செல்லாமல் வாகனங்கள் வேறு பாதையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்து செல்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு பிரச்சனை இல்லை. அழைப்பில் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன, பிற வாகனங்கள் எதுவும் அந்த தனியார் திருமண மண்டபத்திற்கு இருக்கக்கூடிய முன்பாக இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அனுமதிக்கப்படவில்லை. அன்புச்செல்வன், அதாவது நேற்று நடைபெற்ற இந்த விடிவிடி நடைபெற்ற விசாரணையின் தீர்ப்புல வந்து ஒற்றை தலைமை தீர்மானம் நிறைவேற்ற உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதற்கு இபிஎஸ் தரப்பில் இருந்து ஒரு பெரிய பின்னடைவு பார்க்கப்படுகிறது. 23 தீர்மானங்களை தவிர வேறு எந்த தீர்மானங்களையும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கொண்டு வரக்கூடாது என்று ஒரு அதிரடியான உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இபிஎஸ் ஓட ஆதரவாளர்களின் மனநிலைமை தற்பொழுது எப்படி இருக்கிறது? இபிஎஸ் ஆதரவாளர்கள் வர தொடங்கிவிட்டார்களா? மிக முக்கியமாக அந்த தீர்மானம், வரைவு தீர்மானம் 21 ஓபிஎஸ் பார்த்து விட்டார். ஆனால் அதை தவிர புதிதாக தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதுதான் ஓபிஎஸ் தரப்பினுடைய வாதம். ஏனென்றால் தீர்மானத்தை பொறுத்தவரை வரைவு தீர்மானத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பினை இருவரும் சேர்ந்து அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட வேண்டும். ஓபிஎஸ் ஒப்புதல் அந்த வரைவு தீர்மானத்திற்கு வழங்கியிருந்தாலும் அதற்கடுத்து செயற்குழு பொதுக்குழு நடக்கும் பொழுது தனி தீர்மானங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இபிஎஸ் தரப்பிலிருந்து. அவ்வாறான தீர்மானங்கள் கொண்டு வந்தால் அனைச்சராக இணைப்பு பகுதியாக அதில் சேர்த்து அதுக்கடுத்து சட்ட விதிகளில் அதற்கான திருத்தங்கள் செய்யப்படும். ஏனென்றால் இபிஎஸ் தரப்பு பொதுச் செயலாளரை முன்வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கான சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. ஆகவே இப்போது வரைவு தீர்மானத்தில் இல்லாத விவகாரங்கள் பொதுக்குழு செயற்குழு நடக்கும் போது ஆதரவாளர்களால் இபிஎஸ் தரப்பிலிருந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாகவே ஓபிஎஸ் தரப்பு இந்த பொதுக்குழுவை எவ்வாறாக நிறுத்த வேண்டும் அல்லது எவ்விதமான தீர்மானமும் புதிதாக நிறைவேற்றக்கூடாது என்ற அடிப்படையை தான் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்து அதில் அவருக்கு வெற்றியும் கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இபிஎஸ் தரப்பை பொறுத்தவரை அடுத்ததாக என்ன செய்வது என்றே தெரியாத அளவிற்கான ஒரு ஆலோசனையில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஓபிஎஸ் தரப்பு உற்சாகமான மனநிலையில் பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.